வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது உயிருக்குள் உறைந்தவள் எபிசோட் நம்பர் 70. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டைல்ட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த நெக்ஸ்ட் டே மார்னிங் பாரு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா ஆதி இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. பாரு காஃபி போட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறா. அருண் ஐஷு ஷாம் சிந்து விஷ்ணு லக்ஷ்மின்னு கொடுத்துட்டு இப்போ அக்கலா புருஷ்க்கு கொண்டு போய் கொடுக்குறா. அக்கலா, என்னம்மா நீ இதெல்லாம் பண்ணுற? பாரு இதில் என்னத்தான் இருக்கு? புருஷ், காஃபி சூப்பர் மருமகளே. பாரு, தேங்க்ஸ் மாமா. அக்கலா, ஆதி என்னம்மா பண்ணுறான்? பாரு, அவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கார் அத்தை. நானும் ரெஸ்ட்டு எடுக்கட்டும்னு அவரை எழுப்பலை. அக்கலை, சரிம்மா. பாரு, சரிங்க அத்தை, நான் ரூமுக்கு போகிறேன். அக்கலை, சரிம்மா. பாரு லிவ்ஸ். அக்கிலா, என்னங்க? புருஷ், சொல்லு அக்கிலா. அக்கலை, பார்வதி மாதிரி ஒரு மருமக கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க. புருஷ், ஆமாம் அக்கிலா. பாரு ரூமுக்கு போயிட்டுருக்கா. அப்போ வனஜா வராங்க. வனஜா, ஏய் பாரு எதுவும் கேட்காத மாதிரியே போகிறா. வனஜா மைண்ட் வச்சிமரா. பாரு வனஜா, பார்வதி. பாரு சொல்லுங்க ஆண்டி. வனஜா, நான் அப்போ கூப்பிட்டப்போ கேட்காத மாதிரி தானே போனேன். பாரு, என் பேர் இது ஏபிசிடிஇலாம் இல்லை, எனக்கு பார்வதினு என் அம்மா அப்பா வச்ச பேர் இருக்குது ஆண்டி. வனஜா, ஏய் பாரு கையை நீட்டி. ஏய் வனஜா ஷாக்குடு. பாரு, எனக்கு மிரட்ட தெரியும். ஒழுங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், போங்க. வனஜா மைண்ட் வாஸ் இவளா? வனஜா, சரி அதெல்லாம் விட, எல்லோருக்கும் காஃபி கொடுத்தியே, எனக்கு எங்கே? பாரு, காஃபி வேணுடா போய் போட்டு கொடுங்க. அப்போ மதன் வராரு. மதன், இங்கே என்ன பஞ்சாயத்து? பாரு, அது ஒன்றும் இல்லை மாமா, ஆண்டிக்கு காஃபி வேணும்னு சொன்னாங்க, நான் போட்டு தரேன்னு சொன்னேன். அதுக்கு அகிலா அதை தான் இவங்களுக்கு போட்டு கொடுக்கணுமா காஃபி? ரொம்ப திமுறை பேசுனாங்க. மதன் வனஜாவை முறைக்கிறாரு. வனஜா மைண்ட் வாஸ் நான் எப்போ சொன்னேன்? மதன் வனஜாவை அடிக்க போக. பாரு மாமா, நீங்கள் எதுக்கு இவங்களை அடிச்சுக்கிட்டு உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இவங்களை நான் பார்த்துக்கிறேன். மதன், சரிம்மா, ஏதாவது பண்ணி இவளை நல் வழியில் மாற்றுமா, எனக்கு அதுவே போதும். வனஜா மைண்ட் வாஸ் இந்த மனுஷனுக்கு அறிவே இல்லை, இவகிட்ட என்னை சரி பண்ண சொல்லிட்டு போகிறாரு. பாரு அதை நான் பார்த்துக்கிறேன் மாமா. மதன் லிவ்ஸ், வனஜா நான் எப்போ அக்கா எனக்கு காஃபி போட்டு தரணும்னு சொன்னேன்? பாரு இதோ இப்போ சொன்னீங்கல்ல. வனஜா நான் என்ன சொன்னேன்? பாரு இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? வனஜா அக்கா எனக்கு காஃபி போட்டு தரணும்னு சொன்னேன்னா? பாரு ஹா இப்போ சொன்னீங்கல்ல. வனஜா, ஏ இது எல்லாம் கிடையாது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. பாரு என்ன ஆண்டி பயத்தில் என்னை பார்த்து நீங்கள் வாங்க போங்கன்னெல்லாம் சொல்கிறீங்க? வனஜா ஏதோ ஒன்று, நான் ஏதோ டங்க் ஸ்லிப் ஆகி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுடுமா? பாரு அது இனிமேல் என்கிட்ட குரலை வசதி பேசுவீங்க. பாரு பேச மாட்டேமா. பாரு என்கிட்ட மட்டும் இல்லை, வேறு யாருக்கிட்டேயும் குரலை வசதி பேசக்கூடாது, என்ன புரியுதா? வனஜா புரியுதுமா. பாரு லிப்ஸ், ஆதி எந்திரிச்சிட்டு சும்மா கண்ணை மூடி படுத்துட்டுருக்காரு. பாரு வந்து ஆதி பக்கத்தில் உட்காந்து ஆதி முடிய கோதிவிரா. பாரு என் செல் தூங்குறப்ப கூட எவ்வளோ அழகாக இருக்காருன்னு ஆதி கணத்தில் கிஸ் பண்ணுறா. ஆதி மைண்ட் வாய்ஸ், தூங்குற மாதிரி படுத்துருந்தா பொண்டாட்டிக்கிட்டே இருந்து முத்தம் கிடைக்குமா? இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சு. கொஞ்ச நேரம் போகுது. ஆதி அப்போ தான் எழுந்த மாதிரி எழும்புறாரு. ஆதி குட் மார்னிங் அம்மு. பாரு குட் மார்னிங் டெடி. அவர் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறா. ஆதி ஸ்மைல் அண்ட் அவர் பாரு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறார். பாரு ஸ்மைல்ஸ். ஆதி பாரு மடியில் படுக்கிறாரு. பாரு ஆதியை கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுக்கிறா. பாரு ஆதி முடிய கோதி வர. ஆதி ஒய் பண்ணடி. பாரு என்னம்மாம்மா, ஆதி காலையிலேருந்து என்னெல்லாம் பண்ணின சொல்லு. பாரு நான் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எல்லோருக்கும் காஃபி கொண்டு கொடுத்துட்டு ஒரு ஆள் வம்புக்கு இழுத்துட்டு வந்திருக்கேன். ஆதி சிரிச்சுக்கிட்டு, யாரை வம்புக்கு இழுத்தம்மா? பாரு உங்கள் சித்தியை தான். ஆதி சலிப்பா, ஓ அவங்களையா, என்ன நடந்துச்சு? பாரு டெல்ஸ் எவ்ரி திங். பாரு பாவம், கடைசியில் ஷாக் அடித்த பொம்மை மாதிரி ஆகிட்டாங்கன்னு சிரிக்கிறா. ஆதியும் தான். அப்போ பாரு சாரி விலகி இருக்கிறத நல்லா அவகிப்பு நல்லா தெரியுது. ஆதி அப்படி அவகிப்பாக பார்க்குறாரு. பாரு மாமா, நோ ரெஸ்பான்ஸ் ஃபார் ஆதி. பாரு மைண்ட் வாஸ் என்ன ஆச்சு இவருக்குன்னு ஆதியை பார்க்குறா. ஆதி பாரு இப்போ டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பாரு ஷாக்காக அண்ட் அவர் ஒரு கிரிப்புக்கு ஆதி ஹேர டைட்டாக பிடிக்கிறா. அப்புறம் சம்டைம் ரிலீஸ் ஆகுறாங்க. பாரு சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, என்ன மாமா நீங்கள் திடீர்னு இப்படிலாம் பண்ணுறீங்க? பாரு தோணுச்சு கொடுத்தேன். பாரு தோணும் தோணும், எல்லாம் உங்களுக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆதி ம், பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன். பாரு ஆதியை தெரியாமல் அந்த சைடில் திரும்பி வைக்கப்படுறான். ஆதி இதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. பாரு ஆதி கண்ணதில் கிஸ் பண்ணுறா. ஆதி ஸ்மைல்ஸ். பாரு மாமா. ஆதி என்னம்மா, பாரு இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்கள் பாப்போம். ஆதி இன்னைக்கு மண்டே, அதில் என்ன இருக்குது? பாரு மண்டே மட்டும்தானா? ஆதி மண்டே மட்டும்தான், வேறு என்ன? வேலண்டைன்ஸ் டேக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. இன் மை ஸ்கிரிப்ட்
வேறு எதுவும் இல்லையம்மா, பார் ஃபேஸ் ஆகுது பார், போங்க மாமா, இதை நீங்கள் மறந்துட்டீங்கல்ல ஆதி. ஒய், உடனே சேடாகாத, இதை போய் நான் மறப்பேனா சொல்லு பாரு. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆதி? ஆமாம் பொண்டாட்டி, நம்ம ப்ரப்போஸ் பண்ணது ஒரு மண்டே தானே? இன்றைக்கும் மண்டே தான், அதே தானே சொல்ல வர? பாரு போய் ஸ்மைலோடு. ஆ ஆமாம் மாமா, பாரு மைண்ட் பஸ், நீங்கள் உண்மையிலேயே மறந்துட்டீங்களா இல்லை என்கிட்ட நடிக்கிறீங்களா மாமா? ஆதி, ஒய் என்ன ஆச்சு? பாரு ஒன்றும் இல்லை மாமா. ஆதி, ம் டைம் பாஸ்ட் சீன் ஃபர்ஸ் அட் கார்டன். பாரு மைண்ட் வாஸ், மாமா உண்மையிலேயே மறந்துட்டாரா இல்லை சும்மா நடிக்கிறாரா? கண்டிப்பாக மாமா இதை மறந்துருக்க மாட்டார், அவர் என்கிட்ட நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ஏன் நடிக்கணும் என்கிட்ட? ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்கலாம்ல, இல்லை ஒன்றும் புரியலையே. ஹியர் ஆதி மைண்ட் வாஸ், எப்படி பொண்டாட்டி நான் அதை மறப்பேன்? என்னால் மறக்க முடியாத ஒன்றில் அதுவும் ஒன்று, இதை போய் நான் மறப்பேனா? உங்ககிட்ட சும்மா விளையாடுனாம இதே மாதிரி தான் நான் உன்னை லவ் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருக்குமே. பட் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். இதை மீ டூ ரீடர்ஸ் அப்படி அந்த பற்றி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணியிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன் காய்ஸ். மலரும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ.